ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். மேக்னேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கிறேன். அது மேக்னெட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போது கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இல்லை பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. முன்னாடி ஏற்கனவே கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃபைனல் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கிறேன் 1 ஸ்பூனு. இப்போ அடுத்தது தக்காளி, 2 தக்காளி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வரணும். இப்போ இதோட மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறமா ப்ரானில் உள்ள தண்ணியெல்லாம் வரும் வெளியே. ப்ரான் சுருங்கி அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வரும். இப்போ நல்லா வதக்கி விட்டோன்னா நல்லா சுருங்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தோன்னா இப்போது கரெக்டான ஸ்ட்ரக்சர் ப்ரான் கிரேவி இதில் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிருக்கு. இப்போ வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.